ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டைம் ஃபார் கிரேட்னஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்படி இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? டிசிப்ளினை பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியும், அண்ட் அதன் கூடவே ஆர்மி ஆபீசர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்க்கோ. பட் ஆனாலும் நம்மளால கன்சிஸ்டன்டா டிசிப்ளினா இருக்க முடியறதில்ல. பட் அதே இன்னொரு பக்கம் ஆர்மி அண்ட் மிலிட்டரியோட எல்லா சோல்ஜர்ஸும் கன்சிஸ்டன்ட்லி டிசிப்ளினா இருக்காங்க. அப்படி என்ன மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயங்க இந்த ஆர்மி அண்ட் மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த வெளிப்படையா அன்லாக் பண்ணி சொல்லியிருக்காரு எக்ஸ் ஆர்மி ஆபீசர் ஜோகோ வில்லிங். அவருடைய புக் டிசிப்ளின் ஈக்வல்ஸ் ஃப்ரீடம். அழிக்க முடியும். சோ வாங்க, டிசிப்ளினா இருக்கிறதுக்கான பெஸ்ட் வழி ஜோகோ வில்லிங்ஸ் கிட்ட இருந்து கத்துப்போம். பட் அதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி வாட் இஸ் டிசிப்ளின், உண்மையாவே டிசிப்ளினா என்ன? ஜோகோ வில்லிங்ஸ் சொல்றாரு, ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அவசியம், அப்படி டிசிப்ளினா என்னன்னு. அண்ட் ஜோகோ சொல்றாரு, நான் உத்தரவாதமா சொல்ல முடியும், உங்கள நிறைய பேருக்கு இதுக்கான ரியல் மீனிங் என்னன்னு தெரியாது. ஜோகோக்கு அக்கார்டிங் மூணு விஷயங்கள் இருக்கு. இதன் காரணத்தினால தான் நம்ம எந்த ஒரு ஆக்சனையும் எடுக்கிறோம். அதுல முதல் வந்து மோட்டிவேஷன், ரெண்டாவது வில் பவர், அண்ட் மூணாவது டிசிப்ளின். மோட்டிவேஷன், இது ஒரு ஃபீலிங், ஒரு டிசையர், ஒரு கிரேவிங். இது எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்னா, நீங்க இதனால ஒரு வேலையை அதை இஷ்டப்பட்டு செய்வீங்க. நீங்களே சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நான் மோட்டிவேட்டடா இல்லைன்னு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த வேலை செய்ய மனசே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூடியூப்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பாக்குறீங்க, அடுத்த நாளே நீங்க இந்த மாதிரியான ஒரு வேலை செய்வீங்க எதை நீங்க இவ்வளவு நாள் தள்ளி வச்சிருந்தீங்களோ. அடுத்தது வில் பவர், எதனா ஒரு விஷயத்தை ரெசிஸ்ட் நிறுத்துறதுக்காக யூஸ் ஆகும். அந்த வேலையை செய்யாம நீங்க உங்களையே தடுக்கணும். எதை செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஆசை இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வெயிட் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, நீங்க டைட்டிங்ல இருக்கிறீங்க, ஆனா இன்னைக்கு நைட் டின்னர்ல உங்களுடைய ஃபேவரட் டிஷ் இருக்கு, அதுவும் எக்ஸ்ட்ரா பட்டர் அண்ட் ஆயில் கூட. இத பார்த்ததுனால உங்களோட வாயில எச்ச ஊற ஆரம்பிக்குது. நீங்க அதை சாப்பிடறதுக்காக மோட்டிவேட்டடா இருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும் அதை சாப்பிடணும்னு. பட் ஆனா நீங்க உங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, உங்களையே அந்த வேலையை செய்ய விடாம தடுத்துக்கிறீங்க, அண்ட் ஃபைனலி அதை சாப்பிடாம அவாய்ட் பண்றீங்க. இது எல்லாமே பாசிபிள் ஆனது உங்களுடைய வில் பவர்னால. ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி அடைய பல வழிகளை ட்ரை பண்ணியாச்சு. ஒன்ன வொர்க் அவுட் ஆகலன்னு சொல்றவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா தி சீக்ரெட் சக்சஸ் ஃபார்முலா ஆடியோ புக். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் யூனிக், ஒவ்வொருத்தருக்கும் சக்சஸ் ஃபார்முலா மாறும். ஒருத்தரோட சக்சஸ் ஃபார்முலா இன்னொருத்தருக்கு செட் ஆகாது. உங்களுடைய இலக்கு எந்த மாதிரி உங்களுக்கு தனித்துவமோ அதுக்கு ஏத்த மாதிரி சீக்ரெட் சக்சஸ் ஃபார்முலாவை உருவாக்கி அதை எக்ஸிக்யூட் பண்றது எப்படின்னு சொல்ற புக் தான் தி சீக்ரெட் சக்சஸ் ஃபார்முலா. சோ இந்த புக் குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மட்டா அவைலபிளா இருக்கு, அண்ட் இந்த மாதிரி குக்கு எஃப்எம்ல ஏகப்பட்ட ஆடியோ புக்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இத நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணனும்னு நினைச்சா குக்கு எஃப்எம் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. அதுதான் குக்கு எஃப்எம்ோட 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். நார்மலா குக்கு எஃப்எம் உடைய ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 99 ரூபீஸ். ஆனா நான் சொல்ற கூப்பன் கோட் AKSHAY50 இத யூஸ் பண்ற காரணத்தால உங்களால 50% டிஸ்கவுண்ட பெற முடியும். ஜஸ்ட் 49 ரூபீஸ் தான். சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பர்சனலா எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான விஷயமா இருக்குது. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவா இருக்கும். சோ லெட்ஸ் கெட் பேக் இன்டு தி டாபிக். டிசிப்ளின், இது ஒரு கரெக்டர் ட்ரெய்ட். இதை உங்களால ஃபீல் பண்ண முடியாது, பட் ஆனா நீங்க உங்களுடைய ஃபீலிங்க்கு அகைன்ஸ்டா போயிட்டு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க செய்யறதுக்கு ஆசை இல்லாம உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலை இருக்கல, அதை நீங்க செய்யணும். ஈவன் உங்களுக்கு அந்த வேலையை செய்ய சுத்தமா மோட்டிவேஷன் இல்லைனாலும் சரி, உங்களுக்குள்ள வில் பவரும் இல்ல, ஆனாலும் நீங்க அந்த வேலையை டிசிப்ளின்டா செய்யறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நாள் மோட்டிவேட்டட் ஆகி ஜிம் போறீங்க, ரெண்டு நாள் போவீங்க, மூணு நாள் போவீங்க, ஆனா நாலாவது நாள் உங்களோட மசில்ஸ் உடம்புல வலி வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஜிம் போகணும்னு மனசே இருக்காது. உங்களுடைய எல்லா மோட்டிவேஷன்ஸும் காலி ஆயிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த மூமெண்ட்ல உங்களை எதுவுமே மோட்டிவேட் பண்ணாது. நீங்க வெறும் அந்த சோர்வை, அந்த வலிய அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் இந்த எல்லா ஃபீலிங்ஸ்க்கும் அகைன்ஸ்டா போய் நீங்க எதுவும் யோசிக்காம ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா, ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு ஜிம்முக்காக வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா, தென் இதை
தான் டிசிப்ளின் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வேலையை செய்றீங்க, எதை செய்ய உங்களுக்கு மனசே இல்லையோ, அடுத்த வாட்டி நீங்க எதனா ஒரு ஆக்சன் எடுத்தீங்கன்னா அதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியை கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்ய எதுக்கான அவசியம் தேவை, மோட்டிவேஷனா இல்ல வில் பவரா, அண்ட் உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயமும் இல்லனா அப்ப இந்த இடத்துல நீங்க டிசிப்ளினை யூஸ் பண்ணுங்க. சோ தட் நீங்க இன்டென்ஷனலி இந்த டிசிஷனை எடுக்கலாம். ஐ எம் டூயிங் திஸ் பிகாஸ் ஐ ஆம் எ டிசிப்ளைன்ட் பர்சன். நான் இதை செய்யறேன் ஏன்னா ஒரு டிசிப்ளைன்டான பர்சன். ரொம்ப அதிகமா யோசிக்க வேண்டாம், வெறும் உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு அகைன்ஸ்டா போய் ஆக்ஷன் எடுங்க. சோ இதுதான் விஷயம் டிசிப்ளைன்ட் மைண்ட் செட்டை பத்தி. இப்போ பார்க்கலாம் பிராக்டிக்கல் ஆக்ஷன்ஸ் அண்ட் விஷயங்களை பத்தி, எது உங்களை டிசிப்ளைன்டா ஆக்குமோ. நம்பர் 2, ஹவ் டு பில்ட் செல்ஃப் டிசிப்ளின். எப்படி உண்மையாவே செல்ஃப் டிசிப்ளைனை பில்ட் பண்றது? ஜோக்கோ சொல்றாரு, மிலிட்டரி மாதிரி நீங்க செல்ஃப் டிசிப்ளின் பில்ட் பண்றதுக்கு நீங்க மிலிட்டரியோட சில கம்பல்சரியான ரூல்ஸை ஃபாலோ பண்றது ரொம்பவே அவசியம். அதாவது நீங்க டிசிப்ளைன்டா ஆகிறதுக்காக ஏதாவது 10 விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்ல. பதிலா நீங்க வெறும் இந்த காமன் அண்ட் பேசிக் பட் இந்த பவர்ஃபுல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்டிவ் அண்ட் டிசிப்ளைன்ட் பர்சனா மாறிடுவீங்க. நீங்க வெறும் இந்த 3 விஷயத்துல மட்டும் டிசிப்ளைன்டா இருக்கணும், பிறகு நீங்க மிச்ச விஷயத்துல நீங்களாவே டிசிப்ளைன்ட் ஆயிடுவீங்க. ரூல் நம்பர் 1, wake up early and win the day. ஜோக்கோ சொல்றாரு, உலகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு நபரும் இல்ல. காலையில சீக்கிரமா எழுந்ததுனால ரெக்ரெட் வருத்தப்பட்டது இல்ல. அண்ட் தினோ ஒரே டைம்ல காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறது உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் விக்டரி கொடுக்கும். அதாவது நீங்க காலையில சீக்கிரம் எழுந்ததுமே உங்களுடைய மைண்டுக்குள்ள சப்கான்சியஸ்லி ஆல்ரெடி உங்களுடைய நாளுடைய தொடக்கத்திலே நீங்க வெற்றி பெற்றுறீங்க. இது உங்களை முழு நாளும் டிசிப்ளினா இருக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணும். காலையில நம்ம செய்ய விரும்பாம இருக்கிற ஒரு வேலை என்னன்னா முழு நாளுக்கும் ஒரு டோனை செட் பண்ணிடும். காலையிலேயே சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தோணும். நீங்க வெற்றி பெறத்துக்காக உங்களுக்கு முழு நாள் இருக்குது. காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால நீங்க உங்களுடைய நாளை ஸ்ட்ரெஸ்ஸோட ஆரம்பிக்கிறது இல்ல, இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஆரம்பிக்கிறீங்க. இது உங்களை மிச்ச வேலைங்களையும் டிசிப்ளினோட செய்ய மோட்டிவேட் பண்ணும். ரூல் நம்பர் 2, கம்ப்ளீட் எ ட்ரெடட் டாஸ்க். உங்களோட ஜாபோ இல்ல எதனா ஒரு சைட் ப்ராஜெக்ட், பிசினஸ் இல்ல எதனா ஒரு அசைன்மெண்ட், வீட்டை சுத்தப்படுத்துறதுனாலும் சரி இல்ல யாருக்கெல்லாம் கால் பண்ணனாலோ, அதாவது எதுனாலோ உங்களுடைய நாள்ல இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இல்ல டாஸ்க் கண்டிப்பா இருக்கும். இத நீங்க இன்னைக்கு இல்லனாலோ நாளைக்கு நீங்க விருப்பம் இல்லனா கூட நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். ஜோக்கோ சொல்றாரு, இந்த மாதிரியான வேலைகளை நீங்க எப்பவுமே நாளைக்கு தள்ளி போடாதீங்க. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் நீங்க இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யுங்க. எதை செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கடினமா உயிரே போற மாதிரி இருக்குதோ, எதை செய்யறதுக்கு உங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லையோ, அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த வேலை சேர்த்து ரொம்பவே அவசியம். ஏனா இத செய்ய வேற ஒரு சுலபமான வழியே இல்ல. There is no easy way. There is only hard work. Late nights, early morning, practice, rehearsal, repetition, study, sweat, blood, toil, frustration and discipline. Rule number 3, exercise. ஜோக்கோ அவருடைய early 20s-லயே ஒரு வாலிபலான லெசனை கத்துக்கிட்டாரு. அவர் என்ன கருதுறாருனா, அவர் காலையில எவ்வளவு சீக்கிரம் எழுந்து ஒர்க் அவுட் செய்யறாரோ அவருடைய மிச்ச நாள் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா போகும். அவர் சொல்றாரு, டிசிப்ளின் பிகேட் டிசிப்ளின். அதாவது டிசிப்ளின் தான் டிசிப்ளினை பில்ட் பண்ணுமா. எக்ஸசைஸ் இது என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டினா, இதை செய்ய நம்மளுடைய பிரெயின் ரிசிஸ்ட் பண்ணும். அண்ட் செல்ஃப் டிசிப்ளினை பிராக்டிஸ் பண்றதுக்காக இருக்கிறதுலயே பெஸ்ட் வழி என்னன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்றதுக்கான பழக்கத்தை உருவாக்கிக்கிறது. நிறைய வாட்டி இந்த மாதிரி நடக்கும், உங்களுக்கு சுத்தமா இஷ்டமே இருக்காது, நீங்க மென்டலி எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவீங்க, இல்லனா பிசிக்கலி ரொம்பவே சோர்வா இருப்பீங்க. உங்களுடைய பாடி உங்களுடைய மைண்ட் உங்களை தடுக்கும், நண்பா ஜிம் போகாத, இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். பட் ஆனா நீங்க இது அதுன்னு பெருசா எதுவும் யோசிக்காமலே ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணணும். அண்ட் நீங்க உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணணும் நீங்க உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் டிசிப்ளினா இருக்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கணும்னு அண்ட் என்ன மாதிரியான ஒரு ஆக்சன்ஸ் எடுக்கணும்னு. பட் ஆனா இது எல்லாத்தையும் கன்சிஸ்டன்ட்டா பண்றதுக்காக நம்மளுக்குள்ள டிசிப்ளின் எங்க இருந்து வரும்? நம்பர் 3, where does the discipline come from? ஜோக்கோ வில்லிங் சொல்றாரு,
மிலிட்ரி ஸ்கூல்ல ஒவ்வொருத்தர் மீதும் எப்படியா இருந்தாலும் ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷர் இருக்கும். இதனால அவங்க டிசிப்ளின்டா இருக்கிறத தவிர அவங்க கிட்ட வேற ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஆனா உண்மையான டிசிப்ளினோட வேல்யூ அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிய வந்தது. அவர் லைஃபோட கம்ஃபர்ட்ல வந்தப்போ அவர் தலை மீது எந்த ஒரு கமாண்டர் டீச்சரோடைய பிரஷரும் இல்லாத போது. ஆனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதே மாதிரி வாடுறாரு, இனிக்கோ மிலிட்ரியில வாடுற மாதிரி. இது அவருடைய செல்ஃப் டிசிப்ளினா? இது அவர் குள்ளிருந்து வந்ததா? ஜோகோக்கு அக்கார்டிங் எக்ஸ்டர்னல் பிரஷர் உங்களை எப்போ வரைக்கும் வேலை செய்ய வைக்கும்னா, நீங்க அதோடைய பிரஷருக்குள்ள இருக்கிற வரைக்கும் மட்டுமே. ஒரு வாட்டி அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க மீது டிபெண்ட் ஆயிடுவீங்க. நீங்க ஸ்கூல்ல இருக்கிறப்போ அப்போ டீச்சரோடைய பிரஷர் இருக்கும், காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸோட, ஜாப்ல பாஸோடைய. இது உங்களை லைஃப்ல டிசிப்ளினா வச்சுக்கோ. வெல், இது ரொம்பவே சுலபம் தான். பட் யார்னா அவங்களுடைய பிசினஸ் செஞ்சு சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு விரும்புறாங்கன்னா அப்பாவிற்கு அவருடைய இன்டர்னல் செல்ஃப் டிசிப்ளினோட அவசியம் ஏற்படும். அண்ட் ஜோக்கோ சொல்றாரு, இந்த செல்ஃப் டிசிப்ளின் எப்போ வரும்னா, நீங்க இந்த டிசிஷன் எடுக்கும் போது மட்டும்தான். நீங்க உறுதியை பிடிக்கிறப்போ இனிலிருந்து நான் ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ்வேன்னு. அப்படி நீங்க ஒரு நைட் முன்னாடியே முழு பிளானும் போட்டுட்டு தூங்குனீங்கன்னா, அதாவது அடுத்த நாள்ல இருந்து உங்களோட லைஃப ட்ராக்ல எடுத்துன்னு வருவேன்னு. நீங்க எல்லா வேலையும் செய்வீங்க, எது செய்யறது உங்களுக்கு அவசியம்னு. பட் ஆனா உங்களால அதை செய்ய முடியலனா, ஏன்னா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரிக்ரெட் அண்ட் கில்ட்ல தள்ளிக்கிறீங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அப்ப அதுக்கு அர்த்தம் உங்களுக்குள்ள வேலை செய்யறதுக்கு எனர்ஜி இல்லாம இல்ல. இதுக்கு ஜோக்கோ சொல்றாரு, இதுக்கான காரணம் நீங்க இது வரைக்கும் இந்த விஷயத்த ஸ்ட்ராங்லி டிசைட் பண்ணல, நீங்க ஒரு டிசிப்ளின்ட் பர்சன் ஆகுவீங்கன்னு. நம்பர் 4, டிசிப்ளின் இஸ் ஃப்ரீடம் நாட் பனிஷ்மெண்ட். டிசிப்ளின் தான் ஃப்ரீடமே. டிசிப்ளின் தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை தரும். எந்த நாள் நீங்க இதை ரியலைஸ் பண்றீங்களோ அந்த நாள் நீங்க ரியாலிட்டியில உங்களுடைய லைஃப்ல ஃப்ரீ ஆவீங்க. அப்படி உங்களுக்கு இடிக்க நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு தோணுச்சுன்னா ஒரு வாட்டி நீங்க இதை நினைச்சு பாருங்க. எனக்கு இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, டிசிப்ளினால நம்மளுடைய கரண்ட் ஃப்ரீடம் வந்து பறிக்கப்படும். பட் இன் ரியாலிட்டி நீங்க ஒரு ட்ராப் லைஃப் வாழறீங்க. நீங்க உங்க பொசிஷனோட மைண்டோட இந்த பெரிய பெரிய கம்பெனிஸோட ட்ராப்ல இருக்கிறீங்க. நீங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழறீங்கன்னா, உங்களுக்கு தோணும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலான்னு. பட் ஆனா நீங்க ஆக்சுவலா என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை உங்களால செய்ய முடிய மாட்டேங்குது. அண்ட் டிசிப்ளினால தான் உங்களுக்கு ஒரு ரியல் ஃப்ரீடமே கிடைக்கும். உங்க லைஃப்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். நீங்க மைண்ட்லெஸ்லி எதுமே செய்ய மாட்டீங்க. உங்களால சூஸ் பண்ண முடியும் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாதுன்னு. இத நீங்க எவ்வளவு பிராக்டீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அண்ட் நீங்க அந்த அளவுக்கு ஃப்ரீ ஆகுவீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.